இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது 10th மேத்தமேட்டிக்ஸ்ல செகண்ட் யூனிட்ல எக்ஸாம்பிள் 2.38 क्वेश्चन பாருங்க the houses of a street are numbered from 1 to 49 செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர்ட் such that the sum of the numbers of the house prior to the to செந்தில்ஸ் ஹவுஸ் is equal to the sum of numbers of the houses following செந்தில்ஸ் ஹவுஸ் find செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இங்க உங்களுக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட்ல 1 ல இருந்து 1 to 49 வரையிலும் நம்பர் இருக்கிற வீடுங்க இருக்கறதா சொல்றாங்க இதுல செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்ன அப்படினு பார்த்தோம்னா அவனோட ஹவுஸ் வீட்டு அவங்க வீட்டு ஹவுஸ் நம்பரை டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க எப்படி அப்படினு பார்த்தோம்னா such that எந்த மாதிரினா the sum of numbers of the house prior to செந்தில்ஸ் ஹவுஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செந்திலோட ஹவுசிங் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுக்கு செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகளினுடைய நம்பர்ஸ் னுடைய சம்மேஷன் அதுதான் சொல்லிருக்காங்க the sum of numbers in the numbers is equal to இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா the sum of numbers of the houses following செந்தில்ஸ் ஹவுஸ் சோ இந்த அவங்களோட வீடு கிட்டத்தட்ட மிடில் இருக்கு அப்படினா முன்னாடி இருக்கிற வீடுகளினுடைய நம்பர்ஸ் னுடைய சம்மேஷனும் அவங்க வீட்டுக்கு அடுத்த வீடுகளினுடைய நம்பர்ஸ் னுடைய சம்மேஷனும் ஈக்குவலா இருக்கு அப்படினா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணது அப்படினா செந்திலினுடைய வீட்டு நம்பர் என்னவா இருக்கும் ஃபைண்ட் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இதுதான் நம்ம கேக்குறாங்க சோ இந்த இடத்துல செந்திலினுடைய ஹவுஸ் நம்பர் நமக்கு தெரியுமா தெரியாது யூஷுவலா நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை என்ன செய்வோம் சம் x னு எடுத்துப்போம் அத தான் இங்கேயும் செய்றோம் லேட் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் bx அப்போ அவங்களோட வீட்டு நம்பர் x னு நான் எடுத்துட்டேனா given என்ன கொடுத்திருக்காங்க அவங்களோட வீட்டு நம்பருக்கு முன்னாடி அதாவது 1 ல இருந்து இப்போ இவங்களோட வீடு x அப்படினா வீட்டுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் ஒரு நம்பர் குறஞ்சிருக்கும் ஏனா கண்டினியூவா தான் வந்துட்டிருக்கா இது ஒரு 14 னா இது ஒரு 39 ஆ இருக்கும் இது ஒரு 30 ஆ இருந்தா இது ஒரு 29 ஆ இருக்கும் அப்ப இத விட 1 கம்மியா இருக்கும் அதாவது 1 ல இருந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி வீட்டு நம்பர் வரலியும் 1 + 2 + 3 + etcetera ப்ளஸ் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும் x - 1 is equal to இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு அடுத்த நம்பர்னா என்ன x இது 40 ஆ இருந்தா அது என்னவா இருக்கும் 41 அப்ப இது x ன்னும் போது அது x + 1 ஆ இருக்கும் சோ x + 1 + x + 2 அடுத்த வீட்டு நம்பர் அடுத்த வீட்டு நம்பர் இந்த மாதிரி எது வரலயே ஆட் பண்றாங்க 49 வரலயும் இப்போ இதல இருந்து நம்ம அவங்க கேக்குற அந்த செந்திலுடைய ஹவுஸ் அதாவது x னுடைய வேல்யூ என்ன x என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ இத நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இத நம்ம மட்டும் பிரிச்சு எழுதுறோம் எப்படி பிரிச்சு எழுதுறேன்னு பாருங்க 1 + 2 + 3 + + x - 1 இது எப்படி எழுதலாம் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரலயமான சம்மேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இது மொத்தத்துல இருந்து இது வரலயே சப்ராக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா இது ஃபுல்லா எடுத்துட்டு அதுல இருந்து இத மட்டும் சப்ராக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா தட் இஸ் 1 + 2 + 3 + प्लस एक्स वर्लियम ये ना इंगे एक्स प्लस वन ने ना आधे कमुना डी ये ना वर कॉम वन ने कम्मी आर को अपने एक्स वर्लियम सॉरी माय दिस इज 49 लर्न्दे ये तो वर्लियों एक्स वर्लियम 1 + 2 + 3 + एक्सेट्रा प्लस एक्स वर्लियों ऐड पनी सप्राक पन्दर द की इक्वल आर कुमा किवा इप्पो इधर इधर common term என்ன வருது 1 க்கு 2 க்கு difference 1 2 க்கு 3 க்கு difference 1 அதே மாதிரி இங்க 1 க்கு 2 க்கு difference 1 1 க்கு 2 க்கு difference சோ எல்லாமே arithmetic series தான் சோ இங்க we can use here என்ன யூஸ் பண்ண போறோம் sn formula யூஸ் பண்ண போறோம் அதாவது என்ன formula n/2 into a + l that is இந்த நம்பர்ல அப்ளை பண்ணும்போது இதனுடைய summation என்னவா இருக்கும் n by 2 n என்ன கே x minus 1 by 2 into a என்ன 1 plus last term என்ன x minus 1 is equal to likewise இதுவும் arithmetic series தான் number of terms எத்தனை
49 அப்ப 49 by 2 first term is 1 and the last term is 49 இதில இருந்து எதை சப்ராக்ட் பண்ணனும் இந்த டம் சப்ராக்ட் பண்ணனும் இந்த டம் உடைய சம்மேஷன் என்ன லாஸ்ட் அதாவது 1 2 3 போகும்போது இது 10th டம் ஆனா இது நம்பர் 10 ஆ இருக்கும் 15th டம் ஆனா 15 ஆ இருக்கும் அப்ப x by 2 into first term is 1 last term is x okay va ipo idha ulla multiply panna enna vagudhu paarenga that is idha multiply pandradhukku munadi inna or vishayam senjiralam by 2 in the bracket remove panna enna vagudhu paarenga 1 plus x minus 1 is equal to 49 by 2 1 ayum 49 ayum add panna enna varum 50 minus x by 2 idha just x plus 1 nu eduthukittalum okay 1 plus x nu eduthukittalum okay 1 plus x now inda rendu term lume 2 common a iruka adhaadu x minus 1 into plus 1 um minus 1 um 0 aiduma paருங்க inda thanda appo into x by 2 is equal to 1 by 2 a common a eduthutna 49 into 50 minus x into 1 plus x okay va ipo inda 2 vi cancel pannalama one time ne so idu rendu one time cancel aichuna remaining x minus 1 into x 49 into 50 multiply panninga enna varum pathinga 2450 varum minus x of 1 plus x இப்போ இந்த x எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம் x ஸ்கொயர் மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் x ஸ்கொயர் சோ இந்த மைனஸ் x இது எப்படி இருந்தாலும் ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடுல வரும்போது என்னவாகும் பிளஸ் னு வந்துருமா உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி எழுதணும்னா x ஸ்கொயர் மைனஸ் x இந்த மைனஸ் x இங்க வரும்போது பிளஸ் x இந்த மைனஸ் x ஸ்கொயர் இங்க வரும்போது பிளஸ் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450 and minus x um plus x um 0 aidum x square plus x square is 2x square is equal to 2450 and x square is equal to 1225 varum okayla now x is equal to plus or minus 35 ana inge veetu number numbodu minus 35 minus 34 nu potu poga matanga so plus 35 da therefore செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் என்னவா இருக்க முடியும் 35 therefore செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இஸ் 35 ஓகேங்களா கிளியரா இருக்கீங்களா நெக்ஸ்ட் சம் போலாமா